हलो फ्रेंड्स वांग नाम सांबार एपी वन पाकल ये वीटल एपी सांबार ना वो इतमी टम्लर ना वो टम्लर एवलो टम्लर एंड टम्लर एर को पेक नम्बर इवलोद मीदी नूर नूत ग्राम दाक ना ये इला तीन ना अलसिड़को कलिजी नाम ना कलिजीको ना पर्व वो ना ऊरा वे नम अड़क वे वेग वाला नहीं वो कुछ वेग वे मेरे पात्र वे वेग नीले उ मण सटी कटी मण सटी को मण सटी वे कुछ नम्बर ना टेस्टा कमार ना अलसिटी पर तीन ना डिफ्रेंस वो अड़चिड़ें अड़चिटे नाम वे तर ऊतिक वे तर ऊपर ना वेग वो ना और सोल् तेतर इन ऊती ना वेग कुछ वे वा नम्बर अर कटी वो अरेला नाम अभी कुछ लाइट अंतमारी मूड़ वे मारे पोंगी वह नम्बर पात को इत ना नहीं मेल एड़ी अस्टर नम्बर वे वो ना कुर वाणी वे अब नम्बर इतर टाइम इप्ली नम अल तोल अंदा अलग मेल पदक वो पर्प वो नम वो इन वो नमटलाटी वह मारे पों वी नम्बर अंदर वे वाला डस्ट अोल अम्बे सर्द नाम ये क्लियर पड़क नम वो इनमें पटकल फर्स्ट वो नाम पुलि वो ना इंवे और कुछमा ये पांग ना वो वो रसको अभी ना वो इवेंगे पर्पुक मटी अब उल्वकनावे पांग इवे पर्पुक वो चिन्ना और निलिका सैजुकनावे पर्पुक ना रसत सेतना अधिकमें मबड़ी और वाश् पाक और वाश् पड़ी के अूसा पारे ना वाश् पड़े पांग ना वाश् पड़े तीय वड़चिड़ पुलि एंड वड़को नहीं तीर् वड़ा अब तीर् वड़चिड़ी कल मण ये नम्बर पेड़ी तीन की ऊती मैं वे तरवी पर्प उड़े पुल ऊँची करक्टा पर्प वे नम्बर पुलि ना ऊरी वर् करक्टा ना रसत सेती ती पता ना वो कुछ अधिक ऊतिक्रे सुर ऊतिको इतनी और स्पून अल्प जीरक सेतको ना और टम्लर पटर स्पून नाटर सीरक सेत नम्बर उड़मिल अट कल अदक ना सेक सांबार पड़ेप नम्बर अद्वलका वासन वो अधिका सापड़ ना अत मिगु वो मिग काट ना वो फुल मिग इतमी अरेकाम वे नहीं आड पड़को ना पड़ से अभी ना पड़ी वो काय वदकटें नम्बर फुला मिक्स आई अब वायल कड़ा कुमें ना सापड़वा सापड़े वायल पटीचना नम्बर मिग वो वायल पड़ रही तनिया वा ना वो पड़ी पड़ी वचर पूंड वो नम और पत् पल पू सेकल से ना तक मटकल इतमी तक हाफा कट पड़ी वेको ना वो पर्पक मट ना मूणु तक इधर तक नहीं रे तीन अदमारी रस ना रे तेतर रसत रे तीटना ना टेस्टा इतमी कट पड़ी एको इतमी ना वो हाफा कट पड़ी एड़ती है और अच्छे तक अब मूल तक सारी रे तक रसत अद मिग सेत तक आड पड़को नम कुछ तोल मेल तोल प्रिंजे नम वो रसत नम तनिया तक तनिया
நம்ம பருப்பு வந்து வேகறதுக்குள்ளேயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் பாருங்க முழுசா பெரிய கொஞ்சம் பெரிய பெரிய வெங்காயமா எடுத்துருக்கேன். நீங்க சாம்பார் வெங்காயம் எடுத்துட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சின்ன வெங்காயம் விலை அதிகமா இருக்கு, நம்ம பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணாலும் அதை யூஸ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், இது நாட்டு முருங்கைக்காய். இப்போ வந்து கொஞ்சம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ஒரு அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி தோலை எடுத்துட்டு போடுறதா இருந்தாலும் போடலாம், நீங்க அந்த தோலோடவே போடுவாங்க. சில பேர் இந்த காம்பை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த தோலோடு போடுவாங்க, ஆனால் நான் வந்து இது ஃபுல்லாகவே வந்து நான் எடுத்துக்குவேன். எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி கூட நீங்க போட்டுக்கலாம். பாருங்க சொத்தை இருக்கு, அதை அரிஞ்சு அந்தோட எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்படி நீள் வாக்கில் நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதெல்லாம் பருப்பு வேகறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருங்க. நம்ம பருப்பு தாளிக்கிற வரல தண்ணியில இருந்தோன்னா ஒன்றும் ஆகாது, இல்லைன்னா கருப்பாயிரும். இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருங்க. கத்திரிக்காய் வந்து நீங்க வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நீங்க அரைஞ்சீங்கனாவே போதும், எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டு கடைசியா நீங்க கத்திரிக்காய் அரைஞ்சுக்கோங்க. கேரட்டும் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வந்து நீங்க என்ன காய் இருக்கோ அது எல்லாமே போடலாம். முள்ளங்கி இருந்தா முள்ளங்கி போடலாம், அவரைக்காய் இருந்ததுன்னா அவரைக்காய் போடலாம், பூசணிக்காய் போடலாம், வெள்ளை பூசணியும் போடலாம், மஞ்சள் பூசணியும் போடலாம், முருங்கைக்காய் தனியா போட்டு வைக்கிறது இருந்தாலும் நீங்க தனியா போட்டு வைக்கலாம். அது வந்து நம்மளோட டேஸ்ட், நம்ம கிட்ட காய் இவ்வளவு காய் இல்லையே அப்படின்னு நினைக்கவேன்னா நம்மள்கிட்ட ஒரு காய் இருந்ததுனாலும் போடலாம். இல்ல எங்கிட்ட வந்து பெரிய வெங்காயம் சாரி சின்ன வெங்காயம் தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா சின்ன வெங்காயத்துக்கு கூட கொஞ்சம் நிறைய போட்டு செய்யலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸ் வந்து நல்லா இந்த மாதிரி சாப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சீக்கிரம் நம்மளுக்கு வந்து காய் வந்து நல்லா வேகும். பாருங்க ரொம்ப கெட்டியா வெட்டிடாதீங்க, ரொம்ப சின்னதா தான் கட் பண்ணணும் அந்த ரவுண்டு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து பருப்பு நம்மளுக்கு வந்து வெந்துருச்சு பாருங்க, எப்படி வெந்துருக்குன்னு பாருங்க. நல்லா வாசனை வருது, நல்லா அதாவது வந்து நல்லா எப்படி சொல்றது நல்லா மஸ்து வந்துருச்சு பாருங்க, பார்த்தாவே தெரியும் உங்களுக்குன்னு பாருங்க. நல்லா வெந்துருச்சு, இந்த இது கூட நம்மளுக்கு நல்லா வெந்திருக்கும் பாருங்க, பூண்டே நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ரசத்துக்கு போட்டிருந்த தக்காளி எல்லாம் எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் தோல் நல்லாவே கண்டு வந்துச்சு, நம்ம முதல்லயே எடுத்துருந்துருக்கோம் பாருங்க. எல்லாம் எடுத்துக்கலாம், தக்காளி ஃபுல்லாக நம்ம ரெண்டு தக்காளி போட்டிருக்கோம் இல்லைங்களா, ரெண்டு தக்காளி நம்ம எடுத்துக்கலாம். இந்த பருப்பு தண்ணியை வந்து ஒரு டம்ளர்ல வடிச்சு வச்சுக்கோங்க. நீங்க வடிக்கிறதுனா ரொம்ப தட்டெல்லாம் போட்டு வடிக்க வேண்டாம், இந்த மாதிரி நீங்க வடிச்சிங்கனாவே தண்ணி வந்துடும். இது வந்து நீங்க ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டா கிடைக்கும். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சு இதுல வந்து ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் வந்து இந்த அளவுக்கு தான் நான் விட்டுருக்கேன், போதும் இதுவே போதும் நம்மளுக்கு. இது வந்து நல்லா காயட்டும். எண்ணெய் வந்து நம்மளுக்கு நல்லா காயிட்டு பாஞ்சதுனால தான் கடுகு வந்து நல்லா பொறிஞ்சு வரும். எனக்கு வந்து கடுகு வந்து நம்ம உளுந்து பருப்போட மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால நான் வந்து உளுந்து தனியாக சேர்த்துல, கடுகோடவே கடுகோட இருக்கிறதுனால அப்படி போட்டுக்கிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சி வந்துச்சு, அந்த பபிள்ஸ் வந்து பாருங்க, எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுக்கலாம், கடலை பருப்பும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கடலை பருப்பு இருந்தால் போடலாம், இல்லைன்னா விட்டுருங்க. கொஞ்சம் கடலை பருப்பு போட்டுக்கிட்டேன். இப்போ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு மிளகாய் போடுறேன். நீங்க வந்து காரம் வந்து அதிகமா வேணும், ரெண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம பொடியும் சாம்பார் பொடியும் சேர்க்கறதுனால நம்மளுக்கு வந்து ஒரு மிளகாய் போடும். இந்த மாதிரி லைட்டா இந்த வெங்காயம் வந்து லைட்டா வதங்கினா போதும், நீங்க ரொம்ப வதங்கினாலும் போட்ட வேண்டாம். நான் முழுசு முழுசா தான் போட்டுருக்கேன் பாருங்க, நான் எதுவுமே கட் பண்ணல, நான் முழுசா தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா நீங்க போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம், இருக்காங்க கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன் நான். போட்டுட்டு நீங்கள் சும்மா அடுப்பு வந்து தாளிக்கிறப்ப மட்டும் சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போதான் நல்லாயிருக்கும். சீக்கிரம் நம்மளுக்கு வந்து தீட்டு போகாது. இப்போ வந்து நான் வந்து சாம்பார் பொடி வந்து ரெடி எடுத்தேன், ரெண்டு ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன் பாருங்க, ரெண்டு ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சாம்பார் பொடி. நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா கட்டியில் வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கிடைக்கும். இது நல்லா வதங்கிட்டு இந்த மாதிரி நோரக்காட்டி பண்ணி நம்ம புளி இருக்கு இல்லைங்களா, அதை கரைச்சி இதில் ஊற்றிடணும் பாருங்க. அதாவது நம்மளுக்கு வந்து அந்த பொடி வந்து நல்லா தீஞ்சு போயிடக்கூடாது, கரெக்டாக சிம்மில் வச்சோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த எண்ணெயில் வதங்குறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் புளி வந்து
புளி ஊற வச்சிருந்தோம் இல்லைங்களா அதுல இருந்து ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கேன். இது சின்ன டம்ளர் தாங்க. இப்போ இதை வந்து நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இதுல வந்து நீங்க காய்கறிகள்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம். உங்ககிட்ட எந்த காய்கறி இருக்கோ பீட்ரூட் தவிர எல்லா காய்கறியும் போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நம்மளுக்கு சீக்கிரம் வெந்துடும். முருங்கைக்காயும் கேரட்டும் தான் சீக்கிரம் வேகாது. முள்ளங்கி இருந்ததுன்னா கேரட் நீங்க கட் பண்ணது விட இன்னும் கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு முள்ளங்கி நல்லா வெந்து வந்துடும். நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிகள்லாம் எடுத்து சமைங்க. அப்பதான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும், சத்தாவும் இருக்கும். அது இந்த மாதிரி போட்டுட்டு நீங்க மீதி வந்து பருப்பு தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்க வந்து இதுல இருக்கு கொஞ்சம் இருக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து தண்ணி கொஞ்சம் வெறும் சும்மா தண்ணியே கொஞ்சம் நீங்க ஆட் பண்ணி நல்லா அந்த காய்கறி வேகிற அளவுக்கு நீங்க விட்டுருங்க. தண்ணி விட்டுக்கோங்க. காய்கறி வேகிற அளவுக்கு நல்லா தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நீங்க உப்பும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க உப்பு நான் இந்த அளவுக்கு போடுறது பத்தாதுதான், இருந்தாலும் காய் வேகிறதுக்கு இது போதும். இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பருப்பு வந்து கடைசியா டேஸ்ட் பார்த்துட்டு அதுல பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கல. ஏன்னா முதல்ல காய் போட்டோம்னா காயில வந்து கொஞ்சம் சால்ட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க போதும். நம்ம இப்போ இந்த செவத்துல வந்து நம்ம இதை சாச்சி வச்சுக்கிட்டு நம்ம வந்து அப்பெல்லாம் செய்வாங்க இப்படி கவக்குச்சி மாதிரி இருக்கும், அதாவது ரெண்டு குச்சி வந்து இந்த மாதிரி இப்படி கிராஸா வந்து இருக்கும், அந்த மாதிரி ஒய் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வச்சு நம்ம கடைவாங்க. இப்போ வந்து இந்த பருப்பு மத்தை வச்சு எப்படி கடையலாம் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க பருப்பு மத்தை வந்து நீங்கள் வந்து மத்தை இந்த மாதிரி நேரம் நிறுத்தி இப்படி பிடிச்சிக்கோங்க. ஒரு கையில் லெஃப்ட்டில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இதை வந்து பாருங்க இப்படி வச்சு இப்படி கடந்தீங்கன்னா பருப்பு வந்து நம்மளுக்கு கடவுட்டுரும். நீங்கள் வந்து மிக்சியில் எல்லாம் போட்டு ஒன்று அரைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்க இந்த மாதிரி பருப்பு வந்து நல்லா சூடாக இருக்கிறப்பவே நீங்கள் வந்து கடைஞ்சி எடுத்துக்கோங்க. ஆனால் கடையிறப்ப நீங்கள் பார்த்து தான் கடையணும், கடை மேலே செஞ்சாமல் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் சுற்றுறப்ப புதுசாக சுற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து காலில் தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். சிந்தாது வெளியில் வந்து நம்மளுக்கு பருப்பு வந்து சிந்தாது, அதனால தான் இவ்வளவு பெரிய பாத்திரத்தில் வச்சு நினைத்திருக்கேன். இல்லை நீங்கள் ஒன்று கொஞ்சம் மசித்து விட்டுட்டு நீங்கள் இந்த மசிக்கிற இது இருக்கு இல்லைங்களா அதில் மசித்து விட்டுட்டீங்களா உருளைக்கிழங்கு மசிக்கிறதுல மசிச்சிங்கன்னா கூட நீங்கள் பருப்பு மசிக்கிறதுல கூட மசிச்சுக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்காமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் சுற்றி எடுத்திங்கனாவே போதும். பாருங்க பருப்பு நல்லா வந்து கடைஞ்சிருச்சு, கடைஞ்சி எடுத்தாச்சு. அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி பருப்பு மத்தில் வச்சு தான் கடைஞ்சி கொடுப்பாங்க. இப்போ இதில் இருக்க தண்ணி கொஞ்சம் இதில் எடுத்துக்கோங்க. இப்போ சுற்றி இருக்கிறது பட்டிருந்ததெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டேன். அதுதான் ஊட்டியிருந்ததெல்லாம் நான் எடுத்து விட்டுட்டேன். இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ காய் வந்து நம்மளுக்கு வெந்து விட்டுருக்குது. நம்மளுக்கு வந்து அதாவது வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நம்மளுக்கு ஈஸியா வந்து வெந்துடும். நம்மளுக்கு இந்த அதாவது முருங்கைக்காயும் இந்த கேரட்டும் தான் வந்து கொஞ்சம் வேகறதுக்கு லேட் ஆகும். நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த பருப்போட ஆட் பண்ணிக்கலாம். வேகட்டும் வாங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பருப்பை வேக வச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் காய் கட் பண்ணுங்க. காய் கட் பண்ணுங்க கரெக்டா இருக்கும். காய் கட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள நம்மளுக்கு பருப்பு வந்து வெந்துடும். அதுக்கப்புறமா பருப்பு வெந்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து காயை தாளிச்சு விட்டுட்டு நீங்க பருப்பு கடைஞ்சீங்கன்னா குழம்புக்கு ரெடி ஆயிரும். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா டேஸ்டியா இருக்கும். இப்போ கொஞ்சமா பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. காய் கொஞ்சம் பாதி வெந்ததுக்கு அப்புறம் நீங்க ஒரு பிஞ்சு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டீங்கன்னா போதும். காய் வந்து கொஞ்சம் வெந்துருச்சு பாருங்க. நம்மளுக்கு கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. அது போக நம்மளுக்கு கேரட் வருங்க. இன்னும் வேகலை, நல்லா வேகட்டும். முருங்கைக்காயும் நம்மளுக்கு வெந்ததுன்னா நம்மளுக்கு இந்த கலரே வந்து சேஞ்ச் ஆயிடும். இந்த பக்கம் இருக்கிற கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் சேஞ்ச் ஆயிடும். அதுவும் பார்த்துக்கலாம். கொஞ்சம் நேரம் நல்லா வேகட்டும். ஒரு முக்கால் பதம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம பருப்புல சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வேகறதுக்குள்ள நீங்கள் என்னென்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதாவது வந்து ரசம் தாளிக்கிறதா இருந்தால் தாளிச்சிக்கலாம். காய் எக்ஸ்ட்ரா நீங்கள் தாளிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் தாளிச்சு விட்டுடலாம். முருங்கைக்காய் வந்து நம்மளுக்கு நல்லா மசிஞ்சு வந்து நல்லா வெந்துருச்சு மசிஞ்சு. இப்போ நம்மளுக்கு தண்ணியெல்லாம் பாதியே சொல்லி நம்மளுக்கு இந்த காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க. முருங்கைக்காயெல்லாம் நல்லாவே வெந்துருச்சு. காட்ட முடியுமா ஒரு நிமிஷம் பாருங்க. இது நல்லா வெந்துருச்சு. நீங்க சூடா இருக்கும் கையில தொட வேணாம் பாருங்க. நல்லா நம்மளுக்கு இந்த மாதிரி அமுத்துனோம்னா நல்லா உள்ள போகும்.
சாமர் வந்து நமக்கு ஒரு கொதி வந்துனா நல்லா இருக்கும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ வந்து இந்த இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க இது வந்து பருப்பு தண்ணியை வந்து சாரி காய் வேக வச்ச தண்ணியை உள்ள ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க டேஸ்ட் பாருங்க உப்பு கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு இப்போ இந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க உப்பு கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணனும் கரெக்ட்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு உப்பு வேணும்னா தேவையான போட்டுக்கலாம் பாருங்க எனக்கு உப்பு பத்தாம இருக்கு நான் இவ்வளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு இது போதும் நல்லா போட்டு நல்லா இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பாத்திரத்துல வச்சு செஞ்சு பாருங்க அதனோட டேஸ்டே தனியா இருக்கும் பருப்பு வந்து நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நீங்க என்ன தண்ணி வேணும்னாலும் உங்களுக்கு வேணும்னா அதாவது வந்து பருப்பு ஒரு சிலர் வந்து தனியா இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க ஒன்னும் இல்லைன்னா கெட்டியா இருந்தா கொடுக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டேஜுக்கு தண்ணி வேணுமோ எந்த கண்டனுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க எங்களுக்கு இந்த அளவுக்கு போதும் நான் வந்து இப்போ வந்து மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன் கொத்தமல்லி தலை கொஞ்சமா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து நீங்க ஆட் பண்ணிடுங்க இவ்வளவு தாங்க நம்ம சாம்பார் வந்து டேஸ்ட் வந்து சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து மிளகுத்தூள் வந்து நான் வந்து உப்பு போடுறதுக்கு முன்னாடியே நான் வந்து சேர்த்திட்டேன் நீங்கள் அது வந்து உங்களுக்கு காட்டாமல் விட்டுருப்பேன் அதனால வந்து நீங்கள் மிளகு வந்து நம்ம தாளிச்சு விட்டோடனே நம்ம அந்த உப்பு போடுவோம் இல்லைங்களா அப்போவே வந்து அந்த காய் வேகிறப்பவே நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரொம்ப நிறைய சேர்த்தலாம் இல்லை போதும் அதுவே போதும் நீங்கள் கரெக்டாக அந்த அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இவ்வளோதாங்க நம்மளுக்கு ஒரு சுவையான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக இவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கணும்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி வேற ஒரு டிஷ்ஷில் சந்திப்போம் ஓகே பாய்